கும் அருகாமையில் பரந்தூரில் புதிய விமான நிலையம் எடுப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிலத்தை கையகப்படுத்துகின்ற போது விவசாய நிலங்களை தவிர்த்து ஏனைய இடங்களை இது போன்ற வளர்ச்சி திட்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று இதற்காக 2013 ஒன்றிய அரசு இயற்றிய சட்டத்தின் உட்பிரிவு 10 மிக தெளிவாக கூறுகிறது. ஆனால் அதை கருத்தில் கொள்ளாமல் 200-300 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த நிலத்தை நம்பி வாழ்கின்ற விவசாய மக்கள், குறிப்பாக 4663 ஏக்கர் இதற்காக நிலம் கையகப்படுத்துகின்ற போது இதில் 2666 ஏக்கர் விவசாய நிலங்கள், அந்த பகுதியினுடைய உணவு தேவைகளை முற்றுமுதலுமாக பூர்த்தி செய்கிற ஒரு நிலப்பகுதியாக அது இருக்கிறது. அப்பகுதியில் வாழ்கின்ற கிராம விவசாயிகள் அன்றாடம் கூலிகளாகவும் விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற மக்களாகவும் ஆடு மாடுகளை, கால்நடைகள், கோழி வளர்ப்பு போன்ற அடிப்படையாக செய்து வருகிறார்கள். ஆக இந்த நிலத்தை நாம் கையகப்படுத்துகின்ற போது அப்பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராம மக்கள் இன்று வரையில் தொடர்ந்து அறவழியில் அமைதி வழியில் அங்கு போராடி வருகிறார்கள்.